மீசையுடன் கூடிய லகுலீஸ்வர சிற்பம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மல ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். இடிந்து விழக்கூடிய கபீர் சிவன் ஆலயம், சோழர்கால ஆலயம், 1000 ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயம். விழுப்புரம் மாவட்டம் கபூர் கிராமத்தில் அமைந்துள்ளது மிகவும் பழமையான சிவன் கோவில். பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றன. இந்த கோயிலில் சோழர்கால கல்வெட்டுக்கள் உள்ளது. முதலாம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி கிபி 1072 சேர்ந்த கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளன. இந்த ஊர் கபூர் என்றும் இங்குள்ள இறைவன் செய்தர்லி நாயனார் என்றும் அழைக்கப்படுகின்றார். மேலும் இந்த கோவிலில் சந்தி விளக்கு எரிப்பதற்கு 3 பசுக்களை தானமாக அளித்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் 2 விஷ்ணு சிலைகளும் 1 விநாயகர் சிற்பமும் உள்ளன. மேலும் முறுக்கு மீசையுடன் கூடிய லகுலீஸ்வர சிற்பம் இங்கு உள்ளது. இவர் பல்லவர் காலத்தை சேர்ந்தது என்று குறிப்பிடப்படுகின்றன. பின்பு சோழர் காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றன. இந்த கோவில் அதிட்டான மட்டும் கருங்கலை கொண்டு கட்டியுள்ளனர். தற்போது முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகின்றன. இடிந்து விழக்கூடிய கபீர் சிவன் ஆலயம், சோழர்கால ஆலயம். யார் இந்த லகுலீசர்? லகுலம் என்றால் தடி, ஈசன் என்றால் ஈஸ்வரன். ஈஸ்வரன் தடியை கொண்டு சைவ சமயத்தை பரப்ப சிவபெருமானை மனித உருவில் 28வது அவதாரமாக உருவெடுத்ததாக கூறப்படுகின்றன. சைவ சமயத்தின் முக்கிய பிரிவான பாசுபதத்திலிருந்து இந்த லகுலீசர் பாசுபதம் தோன்றியது. கிபி 2வது நூற்றாண்டில் குஜராத் மாநிலத்தின் வதோதரா மாவட்டத்தில் காரகன் என்னும் இடத்தில் தோன்றி தமிழகத்தில் 3வது நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றியதாக கூறப்படுகின்றன. சங்க காலத்திலேயே இதை பற்றிய குறிப்புகளும் உள்ளன. இதனை பின்பற்றுபவர்கள் விபூதியை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு நடனமாடி லகுலீச வாசுபதம் சார்ந்த கோவில்களில் மட்டுமே இரவில் தங்குவார்களாம். பல்லவர் காலத்தில் உச்சத்தில் இருந்த வாசுபத லகுலீசர் பின்னால் சோழர்கால அரசவையில் ராஜகுருவாக செல்வாக்குடன் இருந்துள்ளனர். இன்று பார்த்த ஆலயம் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.